அழாத ரஞ்சிதா. ப்ளீஸ் அருண், ரஞ்சிதா அழாத ரஞ்சிதா. அதான் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எதுக்கு அழுகிற? அழாத ரஞ்சிதா சொன்னா கேளு. உங்க பிரதரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிருப்பா. உங்களுக்கு வேணும்னா அவங்க ரூம் போய் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் சார், நான் பாத்தி வந்து கூப்பிடுறேன். நீங்க சொன்னது உண்மைதான் சார், அவர் ரூம் பூட்டிதான் இருக்கு. ஆனா எப்ப போனான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நைட்டே அவங்க கிளம்பி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ் இந்த மாதிரி கிறுக்குத்தனத்தெல்லாம் பண்ண வைக்கும். நான் அடிச்சு சொல்றேன், அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. சார், நான் இப்பவே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறேன் சார். அவளை கையும் களவுமா பிடிக்கிறேன். அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்னா உங்களோட பயம் சந்தேகம் எல்லாமே உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உடனே நீங்கள் அவங்கள வீட்டு விட்டு விரட்டுற வேலையை தான் பார்க்கணும். ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. யார் என்ன சொன்னாலும் நான் விடமாட்டேன் சார். அவள் ஹாஸ்பிட்டலில் மட்டும் இருக்கட்டும், இன்னைக்கே அவளை துரத்து விட்டுருவேன் சார். அவள் இங்கே இருக்கிறது இதுதான் கடைசி நாளாக இருக்கும். ஓகே விஜயா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். ரஞ்சிதாவுக்கு அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நல்லாவே தெரியுது. இல்லைனா அர்த்த ராத்திரியில் ஒருத்தி ஃபோன் பண்ண மாட்டா, அவனை பார்க்க கிளம்பியும் வரமாட்டா. அண்ணனுக்கும் அவன் மேலே விருப்பம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ரஞ்சிதாவே எனக்கு அண்ணியா வந்தா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. முதல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். டேய் மச்சான், இங்க எதுக்குடா இருக்கீங்க? விடு மச்சான், விடுங்கடா, விடு மச்சான், விடுங்கல. சகுந்தரா உங்களை திட்டுறதுல தப்பே இல்லடா. நீங்களாம் டம்மி பீஸ் வெச்சு வெட்டுங்கடா. நீங்களாம் ஒத்த பைசா கூட ப்ரோஜனம் இல்லடா. அவன் நேரம் நல்லா இருக்குனே, அதான தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஓ, அவன் நேரம் நல்லா இருக்குன்னா நம்ம நேரம் தப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க தான் என் கையால சாவ போறீங்க. மச்சான், நினைச்சனாகாத மச்சான், எல்லாரும் தூங்குற நேரமா பார்த்து அவன் கதையை முடிச்சிருன்னு நான் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன். ஆனா எப்படித்தான் மிஸ் பண்ணாயின்னு தெரியல. அண்ணா, அந்த பன்னாட திடீர்னு எங்கிருந்து வந்தானே தெரியலண்ணே. அவன் அடிச்சு அடியில கத்தி கீழே விழுந்துருச்சுண்ண. பொருள் எடுத்து அவனையும்
என்ன உங்களை கொன்னு போட்டுருவாங்களா? ஜெயில தானடா போடுவாங்க, நான் உங்களை வெளியில எடுக்க மாட்டேனா? என்ன நம்ப மாட்டீங்க? அப்படிலாம் இல்லைண்ணே. ஒரு வேலையை முடிக்க துப்பு இல்ல, சும்மா கதை விட்டுட்டு இருக்கீங்க. எப்படி பண்ணாலும் டார்கெட் மிஸ் ஆக கூடாது. அவன் தான்டா வேலைக்காரன். நீங்கெல்லாம் சிக்பாக. பாருங்கடா, மும்பைக்காரன் தான் போன் பண்றான். எடுத்ததும் அந்த பொண்ணு என்னாச்சுன்னு கேட்பான். அவனுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? இன்னும் அவளை தூக்கலன்னு தெரிஞ்சா என் மூஞ்சிலே காரி துப்புவான். நான் இந்த தொழிலுக்கே லாக்கி இல்லைன்னு டோட்டலா என் பேரை டேமேஜ் பண்ணுவான். இத்தனை வருஷமா சேர்த்து வச்சது எல்லா லிங்குமே என் கையை விட்டு போதுரா. அப்புறம் தெருவில் இறங்கி அம்மா தாயேன்னு மும்பைக்காரன் கிட்ட ஒப்படைச்சாதான் நான் இந்த தொழிலே இருக்க முடியும். அவளை தூக்கணும்னா அந்த அருணை கொல்லணும். நானே நேரடியா இறங்கி செய்யறேன்டா. அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னைக்கு போனமா தான் போவான். என்ன மச்சம் பண்ண போற? நேரா போய் அட்டம்ட் பண்ணாதானே உள்ள பூந்து கெடுத்துறானுங்க. சாகிறது தெரியாமலேயே அவன் சாகணும்டா. புரியலையே? காலங்காத்தால ரஞ்சிதா 3 மணிக்கே இங்க வந்தா போதுமா? இல்ல இதுக்கு மேல ஏதாச்சும் விளக்கம் வேணுமா? இவ உனக்காக வந்த மாதிரி எனக்கு தெரியலடி.
உன் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக நீ போய் சொல்ற. அப்படியே வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரஞ்சிதா வா, நம்ம போய் காஃபி சாப்பிட்டு வரலாம். வா. ஏய் நில்லு, உனக்கு கம்பெனி கால் வேணும்னா என்னையோ இல்ல சித்ராவையோ கூப்பிட்டுருக்கலாம்ல. நீ எதுக்கு இவ்வளவு போய் கூப்பிட்ட? நாங்களும் உன் கண்ணுக்கு தெரியலையா? அக்கா, எனக்கு துணையா யார் இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்ல. அக்கா தங்கச்சி விட இந்த நேரத்துல ஃப்ரெண்டு கூட இருந்தா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இவ்வளவு கூப்பிட்டேன். உன் என்கொயரியா இதோட முடிச்சுக்கோ. உனக்கு பதில் சொல்லி எனக்கு தலை வலிக்குது. ரஞ்சிதா வா, நம்ம போய் காஃபி சாப்பிடலாம். டேய், இது மூலிகை தண்ணி, உன் கையில வச்சுக்க. இந்தா இது விஷ தண்ணி, இத குடிச்சா போதும், அஞ்சே நிமிஷத்துல ஆள் நொற தள்ளி செத்து போயிடுவான். இத உன் கையில வச்சுக்க. உள்ள இருக்கிற மத்த நோயாளிகளுக்கெல்லாம் இந்த மூலிகை தண்ணிய ஊத்தி கொடுக்கற. அருண் தங்கி இருக்கிற ரூம் வந்ததும் உன் கையில இருக்க பாட்டில் தண்ணிய ஊத்தி கொடுக்கற. புரிஞ்சுதா? அவன் குடிச்ச ரெண்டாவது நிமிஷம் நீங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில வந்துருங்க. அவன் துடி துடிச்சு சாவுற டைம்ல நாம எல்லாரும் 5 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கணும். புரியுதா? புரிஞ்சதுண்ண. சீக்கிரம் போய் வேலையை முடிச்சுட்டு வாங்க, போங்க. சரிண்ண. ஏய், நேரா அவன் ரூம் முன்னாடி போய் நிக்காதீங்க. மத்த ரூம்ல இருக்க பேஷண்ட கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு போங்க. அப்பதான் யாருக்கும் உங்க மேல சந்தேகம் வராது. சரி, கிளம்புங்க. என்னங்க, அதான் நாங்கெல்லாம் வந்துட்டோம்ல, நீங்க வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்களேன். இல்ல வேதா, என்ன கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, எல்லாரும் சேர்ந்து போலாம். ஆமா, சுதா எப்பங்க கிளம்பினா? இப்பதாம்மா, வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு வேலைக்கு போறேன்னு சொன்னா. ரஞ்சிதா, சுதாக்கு துணையா நீ முதலியே வந்துட்டுதா சொன்னா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ, இதுல என்னங்க இருக்கு? என்னால முடிஞ்சத நான் செய்றேன். சரிமா. சிஸ்டர், டிஸ்சார்ஜ் பத்தி டாக்டர் ஏதாவது சொன்னாரா? டாக்டர் இப்ப ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு. பேஷண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி, நாங்களாம் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கோம். எங்க சுந்தர்? எங்கங்க? ஏதோ போன் வந்தது, பேசிக்கிட்டே போனா. ஆஹா சார், நாங்க கருணைன்னு ஒரு அமைப்புல இருந்து வரோம். எல்லா பேஷண்ட்டுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு மூலிகை தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்பா அங்க பாருங்களேன். இந்தாங்க சார், இது குடிங்க. குடிங்க சார். மேடம், நாங்கள் கருணைன்ற ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கோம். நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் மூலிகை தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது உடம்புக்கு ரொம்ப தெம்பாவும் இருக்கும். உங்க ஃபேமிலியில யாராவது இங்கே அட்மிட் ஆயிருந்தா அவங்களுக்கும் மூலிகை தண்ணி கொடுக்கலாம் மேடம். ரொம்ப நல்ல சேவை செஞ்சுட்டு வரீங்க. என் பையன் இந்த ரூம்ல தான் அட்மிட் ஆயிருக்கான். டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களை உள்ள கூட்டிட்டு போறேன். அப்ப நீங்க என் பையனை கொடுங்க. சரி, வெயிட் பண்ணி கொடுத்துட்டு போவோம். உட்காருங்களே. இல்ல பரவாயில்ல மேடம். அம்மா, ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்போ ஏதாவது தலையில் பெயின் இருக்காப்ப? இல்லை டாக்டர், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல.
தாயே. பாத்துக்கங்க மேடம். உங்க பையனை டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு. நான் சம்மரி ரெடி பண்றேன், நீங்க பில்ல கட்டிட்டு கூட்டிட்டு போலாம். சரிம்மா, நீங்க வாங்க. சரிங்க மேடம். டேய் சுந்தரமா பா. அருண் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிட்டாருப்பா. இவங்க ஏதோ மூலிகை தண்ணியா உனக்கு கொடுக்க கொண்டு வந்திருக்காங்க. சரிம்மா கொடுங்க. ஏமாச்சான், அது நிஜமாவே மூலிகை தானா? இல்லடா, சீரகத்தை போட்டு கொடுத்தாங்க. கலர் மாறினாலே அது மூலிகை தண்ணி தான். ஊரை ஏமாத்தினா தான் நம்ம வேலை கரெக்டாக நடப்போம். மூலிகை தண்ணிங்கிற பேர்ல அவரை கொல்லதான் வந்திருக்காங்களா? இந்தாங்க சார், குடிங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லை, எதுக்கும் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா? ஏன்னா அவங்க மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை குடிச்சு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடுச்சுன்னா? சார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சார், டாக்டர் நான் ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கிட்டேன். என்ன அருண் யோசிக்கிற? மூலிகை தண்ணி தானா, உடம்பு குணமாயிடுமா? பயப்படாதப்பா, குடி. சரிம்மா. இதுல ஏதோ கலந்திருக்காங்க. நீ எதை வச்சுமா அப்படி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? இப்ப இருக்கிற நிலைமையில அத்தைகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாதே. மேடம், இந்த பொண்ணு ஏதோ உளறது மேடம். 10 மூலிகை கலந்துதான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாரும் குடிக்கிறாங்க, இந்த பொண்ணு ஏதோ எங்களை தப்பா நினைச்சிட்டு பேசுது மேடம். இல்லம்மா, இது ஃப்ராட் கும்பல். இப்படி சர்வீஸ் பண்ற மாதிரி காட்டி பணம் சம்பாதிக்கிறது தான் இவங்க தொழில. என் ஃப்ரெண்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தா. அவளுக்கும் இந்த மாதிரிதான் ஒரு மூலிகை மருந்த கொடுத்தாங்க. அவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி திரும்ப ஒரு வாரம் அவந்த ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் ஆயிடுற மாதிரி ஆயிடுச்சு. உங்க பையன் இப்பதான் குணமாயிருக்காருமா? அவர் உடம்பு நல்லா இருக்கணும்னா இத நீங்க கொடுக்காதீங்க. Yeah.
மேடம், இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல மேடம். இதை குடிச்சவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, உங்க பையனுக்கு மட்டும் என்ன ஆகிட போகுது? ஓ அப்படியா, அதை கொடுங்க. என்னங்க மூலிகை தண்ணி தானே, நீங்க குடுங்க.